வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கும். இங்கே ஓங்காரக்குடியிலிருந்து வந்திருக்கும் அன்பர் அவர்கிட்ட இங்கே வந்ததுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் என்னென்ன அனுபவங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் தியாகராஜனுங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஐயா? நாங்கள் சென்னையிலேருந்து கொரட்டூருன்ற பகுதியிலேருந்து வரோங்க. சரிங்க ஐயா. ஓங்காரக்குடியிலுக்கு முதல் முதல்ல நீங்கள் எப்படி வந்தீங்க ஐயா? 2013 இருக்கோன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து கொரட்டூரில் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு சின்ன டிஃபன் கடையும் கேட்டுக்கு அந்த பக்கம் அசைவ ஹோட்டலில் வச்சுருந்தோம். சென்னையில் இந்த மாதிரி ஜெயராஜின் அவருடைய தம்பி வந்து கடையில் காலில் அன்னதானம் வாங்கினார். என்ன ஏதுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஏழைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம் இந்த மாதிரின்னு சொன்னார். டெய்லி வந்து 2-3 நாள் வாங்கியிருந்தார். 3வது நாள் சரி நீங்கள் 3 பார்சல் வாங்குறீங்க, 4வது எங்கள் பார்சல் ஒன்று சேர்த்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லி இன்னொரு நாள் கொடுத்தோம். அதுக்கப்புறம் அவர் ஒரு நாள் கேட்டோம், எதுக்கு இந்த மாதிரி தினமும் அன்னதானம் பண்ணுறீங்க அப்படின்னாரு. அப்போ அவர் உடனே ஒரு வார்த்தை சொன்னார், மனுஷனாக பிறந்தால் சாகக்கூடாது, அப்பேற்பட்ட பெரிய விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வேலை இருக்குன்னு அர்ஜென்ட்டாக போயிட்டார். நம்ம ஒரே பயங்கர குழப்பமாயிடுச்சு, என்ன பண்ணலாம் ஏது, என்னடா இவர் திடீர்னு மனுஷனாக பிறந்தால் சாகக்கூடாது, அப்படி சாவு இல்லாதவங்க ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கள நாங்கள் போய் பார்த்துட்டு வரோன்னு சொன்னோன்னே ஒரே பயங்கரமாக இதுவாகிடுச்சு. அவர் ஆஃபீஸ் எங்கன்னா குரோம்பேட்டையில் வச்சுருக்காரு. சரின்னு உடனே அவருக்கு 11 மணிக்கு ஃபோன் பண்ணால் எங்கே இருக்கீங்க ஆஃபீஸில் இருக்கிறோன்னொன்னே ஸ்ட்ரைட்டாக உடனே அவர் ஆஃபீஸ் கிளம்பி போனோம். கிளம்பி போனோன்னே ஐயா யார், ஐயாவை பற்றி இந்த உண்மையை எல்லாத்தையும் சொன்னாங்க. இந்த மாதிரி ஐயா மரணமில்லா பெருவாழ் பெற்றவங்க அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் சொன்னாங்க. எல்லாத்தையும் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு, அங்கேருந்து வீட்டுக்கு வரதுக்குள்ளே எல்லாத்தையும் மறந்துட்டேன். சரி அதுக்கப்புறம் அப்படியே அவர்கிட்ட பழகிருந்தோம். 2 மாதம் கழித்து இந்த மாதிரி ஐயாவை பார்க்க போகிறோம், இந்த மாதிரி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டார். சரி நாங்களாம் அங்கேருந்து கிளம்பி வந்தோம். இங்கே வந்தோன்னா ஐயா உள்ளே போய் பார்த்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு ஐயாவை போய் பார்க்கும்போது இந்த இடத்துல அப்போ எல்லாம் அன்னதானம் சாப்பிட்டு எல்லாம்னுக்கிறாங்க, ஏதோ ஒரு தாத்தா உக்காந்துக்கிறாங்க இப்படி தான் தோணுச்சு. மற்றபடி ஐயா கடவுள் இதெல்லாம் எதுவுமே தோணலை. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு ஈர்ப்பு, ஆனால் இங்கே எல்லாம் அன்னதானம் செய்கிறாங்க ஒரே சிறப்பாக நடக்குது அந்த மாதிரி. சரி என்ன சொல்கிறாங்க ஞானிகளை வணங்குன்னு நல்லது தானே சொல்கிறாங்க, ஐயா பார்த்தோன்னா ஐயாவை கடவுளாக ஏற்றுக்கவே முடியல, அது எப்படி கடவுள்ன்றவங்க வேறு மாதிரி இருக்காங்க, இவங்க உள்ள ஒரு தாத்தா மாதிரி உட்காந்துக்கிறாங்க, இவங்களை எப்படி கடவுளாக ஏற்றுக்குதுன்னு சொல்லிட்டு சரி சைவத்தை கடவுளையே அன்னதானம் செய்ய இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நேராக அங்கேருந்து வந்தோம். அப்போ வந்து நம்ம ரொம்ப பிரச்சனையில் இருந்தோம். இப்போ சரவணன் வந்து அவர் எங்களை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பிரச்சனை, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியாமல் ஒரு 5 லட்சம் ரூபா செலவு பண்ணி கேன்சரில் இறந்துட்டார். ஒரு 8 நாளில் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. ஒரே குடும்பத்தில் நாங்கள் அண்ணன் தம்பி 4 பேர், ஒரே ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த புக்கு வாங்கி கொடுத்தோன்னா டெய்லி வீட்டில் படிச்சுன்னே இருந்தோம். அப்போ சரவணன் அவங்க அண்ணன் ஜெயராஜனை போய் பார்த்தோம். அப்போ இந்த ஒரு நல்ல விஷயமா தெரியுதுன்னு சொல்லி கொரட்டூரில் இருக்கிற எல்லாரையும் ஜெயராஜனை கூட்டின்னு போனேன் பேசுறதுக்கு. இந்த மாதிரி ஐயா இருக்கிறாங்க ஐயாவை பற்றி சொல்லுங்கன்னு அவர் எல்லாருக்கிட்டையும் ஒரு 1/2 நேரம் 1/4 நேரம் பயங்கரமாக பேசுவார். அப்போ ஐயா அவங்கக்கிட்ட பேசுறதே எல்லாம் எனக்கு பேசுகிற மாதிரி ஆச்சு. ஐயா இந்த மாதிரி ஐயா மரணமில்லா பெருவாழ் பெற்றவங்க, 9 கோடி மக்களில் வாசி வசப்பட்டு மரணமில்லா பெருவாழ் பெற்றவங்கன்னு சொல்லி இது பண்ணாங்க. அப்புறம் டெய்லி காலையில் வந்து அப்படியே விளக்கேற்றி பூஜை பண்ண ஆரம்பித்தோம். டெய்லி பூஜை பண்ணி அன்னதானம் கொடுக்க ஐயா யார் என்ன விஷயம் எல்லா உண்மையும் புரிய ஆரம்பிச்சு. சரிங்க ஐயா. இப்போ ஐயா வந்து அன்னதானம் பண்ணதன் மூலமாக உணர ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணுவீங்க? நாங்கள் டெய்லி காலில் இப்போ ஒரு 5 வருஷமாக பாடி சிவன் கோயில் வாசலில் டெய்லி ஒரு 30 பேருக்கு நான் டிஃபன் கடை வச்சிருக்கனால அங்கே பக்கத்தில் அக்கத்தில் எல்லாருமே கலெக்ஷன் கொடுப்பாங்க, அதை வாங்கி டெய்லி காலில் 30 பேருக்கு கொடுப்போம். சண்டேனால் ஒரு 700-800 பேருக்கு செஞ்சுருந்தோம். இப்போ வெயில் காலனால தற்சமயத்துக்கு அதை நிறுத்திட்டு டெய்லி மோர் கொடுக்குறோம். டெய்லி ஒரு 300-400 பேருக்கு மோர் கொடுக்குறோம். ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் கஞ்சி ஊற்றுவோம், ஞான திருவடி சேல்ஸ் பண்ணுவோம், ஏதாவது ஒரு ஞானிகளுக்கு தேவை சொண்டு செஞ்சுக்கணும் இருப்போம். எங்களால் டைம் கிடைக்கும் போதெல்லாம் செஞ்சுக்கினே இருப்போம். சரிங்க. இப்போ நீங்கள் வந்து டிஃபன் கடை வச்சுருக்கனால வந்து உங்களுக்கு அன்னதானம்ங்கிறது வந்து ஒரு இதாக இருக்காது. ஆனால் டிஃபன் கடையிலேருந்து அன்னதானம் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மனசுக்கு? அதான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது அதான் சொன்னேன், ஐயா யாருன்னு தெரியாதனால விளக்கேற்றி இந்த மாதிரி பூஜை பண்ணுங்கன்னு சொல்லும்போது பண்ண ஐயாவோட அருள் சேர்ந்துக்கினே வந்தது. அப்போ ஐயா தான் உண்மை கடவுள் உணர ஆரம்பித்தேன். அப்போ வந்து அசைவ ஹோட்டல் வச்சுருந்தோம். டெய்லி ஒரு நாளைக்கு 20 கோழி அரைப்போம், 1-2 கிடையாது, 20 கோழி அப்படியே அறுத்து இந்த கிரில் சிக்கனு தந்தூரி இப்போ சொல்கிறாங்க பாஸ்போர்ட் எல்லாமே இந்த மாதிரி வச்சுருந்தோம். அப்போ வந்து ஐயா கிட்ட கேட்டோம், ஐயா இந்த மாதிரி அசைவ ஹோட்டலில் விட்டுணும்னு தோணுது, ஆனால் தொழிலே அசைவமாக இருக்குங்க, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு. நாங்கள் ஐயா ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அமைச்சாங்க, 3 மாதம் பொறுத்துக்கு போனாங்க. கரெக்டாக 3 மாதம் கழித்து கடை பிரிட்ஜின்னு வந்து கடை இடிச்சிட்டாங்க. கடை இடிச்சோன்னா ஹோட்டலே நாங்கள் சைவம் மாற்றிட்டோம். ஆனால் இடிச்சி ஒரு 5 வருஷமாவது இன்னும் அந்த பிரிட்ஜை கட்டி முடிக்கல. நம்மளுக்கோசம் ஐயா சைவமாக மாற்றணும் நம்ம விரும்பி கேட்டனால 3 மாதம் பொறுத்துக்குன்னு சொன்னால் ஐயா வாழ்க்கையில் பயங்கர அற்புதம் நடத்திக்கிறாங்க.
அதே மாதிரி எனக்கு பையன் ஐயா பார்க்கறதுக்கு முன்னாடி பையன் இருந்தது. அப்போ எல்லா நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயா என் பொண்ணுக்கு பேர் வச்சாங்க. அப்போ ஐயா என் பொண்ணு எனக்கும் ஒரு குழந்தை பிறந்து ஐயா பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஐயா வேண்டின்னு போனால் அந்த மாதமே என் ஒய்ஃபு குழந்தை நின்றுச்சு. ஐயா சிவகாமின்னு பேர் வச்சாங்க. அது ஒரு அளவிலாம் சந்தோஷம். அப்புறம் என் தம்பிக்கு ஐயா கிட்ட கல்யாணம் பண்ணணும்னு யோசிச்சுருந்தேன். அதே மாதிரி அமைஞ்சு ஐயா கையால் தாலி எடுத்து குத்து தம்பி கையால் கல்யாணம் பண்ணியா கல்யாணம் பண்ணாங்க. ஐயா தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ரொம்ப சிறப்பு தாங்க ஐயா. இப்போ வந்து ஞான திருவடியாக இருக்கட்டும் இல்லை அருட்கஞ்சியாக இருக்கட்டும் செஞ்சு மக்களுக்கு கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவீங்க. எந்தெந்த இடங்களில் கொடுத்துட்டு வரீங்க ஐயா? இப்போ அம்பத்தூர் ஓட்டி எஸ்டேட்டு, வில்லிவாக்கம் எஸ்டேட்டு, வில்லிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷனு, இந்த இடத்தெல்லாம் எல்லா இடத்துலையும் கொடுப்போம். அது எப்போ பிரசாதம் எது செஞ்சாலும் இப்போ 50 கிலோ சாப்பாடு செய்கிறோன்னா எப்போ செய்யும் போது நாமத்தை சொல்லி தான் செய்கிறோம். கும்பமுனியே தஞ்சம் தாயே அகத்தி சாபையும் தாயே ஆறுமுக பெருமானே அடைக்கலம் தாயே ஓம் ஆறுமுக அரங்கம ஐயா நாமத்தை சொல்ல சொல்ல உணர்ந்து சொல்ல சொல்ல அவங்களுக்கு நம்ம தடையில்லாமல் தர்மத்தை செஞ்சுக்கினே வந்துக்கினே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தர் ரெண்டு பேருக்கு ஆரம்பித்தோம். இப்போ குறைஞ்சதே வர ஆனால் ஒரு மாதத்துக்கு 1500 பேருக்கு அந்த மாதிரி கொடுக்குறோம். எல்லாம் ஐயா ஆசி தான். சரிங்க ஐயா. இந்த அருட்கஞ்சி செய்கிறதெல்லாம் எப்படி நீங்கள் மட்டும் செய்வீங்களாங்க? இல்லை கூட கூட எல்லாம் நாங்கள் ஒரு 20-25 பேர் இருக்கோம். வண்டி ஓட்டுறதுக்கு அன்னதானத்துக்கு நாராயணன்ற வண்டி ஓட்டுறதுன்னு வருவார். என் தம்பி அவரும் மாஸ்டர் எல்லாம் செய்வோம். இந்த போன வாரம் செங்கல்பட்டில் விளக்கு பூஜை வச்சாங்க. எங்கே விளக்கு பூஜை நடக்குதோ நம்மளுக்கு ஃப்ரீயாக இருந்தால் அங்கே போய் இலவசமாக செஞ்சுட்டு வருவோம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எவ்வளோ அரைப்பணி செய்கிறோமோ அவ்வளோதான். அதான் ஐயா சொல்கிற மாதிரி பூஜை புண்ணியம் அன்னதானம் முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கெல்லாம் எங்களால் முடியுதோ அங்கெல்லாம் போய் செய்வோம். சரிங்க ஐயா. இப்போ வந்து ஞானத்திருவடி வழங்குறப்ப வந்து என்னென்னு விளக்கம் சொல்லி தானேங்க ஐயா வழங்க முடியும்? அப்போ என்னென்னு சொல்லுவீங்க மக்கள்கிட்ட? அதான் என்னென்னு சொல்லுவோம்னா இப்போ இருக்கிற எல்லா கோயிலுமே எல்லா மக்களும் கோயில் எல்லா கோயிலுக்கும் போய் பார்த்துட்டு வராங்க. ஆனால் இந்த புத்தகத்தில் ஐயா 131 ஞானிகளை வருஷப்படுத்தி கொடுத்துக்கிறாங்க. ஞானிகள் தான் இருக்கிற எல்லா கோயிலுமே. இப்போ திருச்சி உச்சி பிள்ளையார் போகிறோம். தாயமான சாமிகள்ன்ற ஒரு பெரிய மகான் தான் திருச்சி உச்சி பிள்ளையார். தஞ்சை பெரிய கோயில் போகிறோம்ல, கருவூராருன்ற ஒரு பெரிய மகான் தான் தஞ்சை பெரிய கோயில். இது மாதிரி இருக்கிற எல்லா கோயிலுமே ஞானிகள் தான். ஞானிகளை வணங்குறதே உண்மை கடவுள் வழிபாடு. டெய்லி காலைல ஒரு தீபம் ஏற்றி வச்சு ஞானிகளை கூப்பிட்டா அவங்களே நம்ம இல்லம் தேடி ஓடி வருவாங்க. அந்த மாதிரி மக்கள்கிட்ட 131 ஞானிகள் நாமம் இருக்குது. இதை தினமும் சொன்னீங்கன்னா அதோட புத்தகத்தோட மேல் பகுதியில் ஓம் அகத்தி சாய் நமன்ற ஒரு மகா மந்திரம் இருக்கும். இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வாரம் ஒரு ரெண்டு பேருக்கு அன்னதானம் செஞ்சிங்கன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீருங்க. இது என் வாழ்க்கையில் கண்ட சத்திய உண்மை. சரிங்க ஐயா. இப்போ இந்த விளக்கங்கள்லாம் சொல்லி கொடுக்குறப்ப வந்து அந்த மக்கள் என்ன சொல்லுவாங்க ஐயா? ஆ, கண்டிப்பாக நல்லா வரவேற்பு. இப்போ மோர் கொடுக்கும்போதெல்லாம் ரெக்கார்டிங் வச்சு ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் வாயில் சொல்லி சொல்லி கத்தி விட்டுருப்போம். பையாசிய புண்ணியம் சேராசிய ஐயா கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சை போட போட அது ரேடியோவில் ரெக்கார்டு போட்டு ஐயா படம் வச்சு வச்சுருவோம். மக்களே வந்து எந்த மந்திரங்க எந்த மந்திரம் சொல்லி வாங்கணும், ஓம் சரவண ஜோதியை நம்ம நம்ம ஓம் ஆயத்தி சாயமாக சொல்லி வாங்கிட்டு போவாங்க. அவங்களும் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, நீங்கள் சொன்னதுலேருந்து இந்த மந்திரம் சொல்கிறோம், இந்த மாதிரி நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது, அந்த மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க. சரிங்க ஐயா. இந்த அன்னதானங்களாக இருக்கட்டும் இல்லை புத்தகம் வழங்குறதா இருக்கட்டும் இதெல்லாம் மக்கள் விரும்பி வாங்குறதை பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குங்க ஐயா? அளவில்லாம் மகிழ்ச்சியாக இருக்குங்க. ஞானிகளுக்கு தொண்டு செய்கிறதுன்றது சின்ன விஷயம் இல்லைல்ல. அந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ போன வாரம் கூட போய் செங்கல்பட்டில் செஞ்சாங்களே, இங்கேருந்து நாங்கள் கிளம்பி எல்லாம் போகும்போது நைட்டு 11 ஆயிடுச்சு. 11 மணிக்கு படுத்து காலைல 2 மணிக்கு ஏந்து அப்படியே மறுநாள் நைட்டு 10 மணி மழையில் முடிச்சுன்னுக்குறோம். அந்த சுறுசுறுப்பாக ஐயா கொடுப்பாங்க. இந்த மாதிரி இவ்வளோ பேர் வந்து சாப்பிட்டாங்க, அன்னதானம் சாப்பிட்டாங்கனால தெம்பு. நைட் 2 மணிலேருந்து அவ்வளோ பேருக்கு சாப்பாடு செஞ்சாலும் தெம்பு ஐயா கொடுப்பாங்க. நிச்சயமாங்க ஐயா. இப்போ வந்து புத்தகம் வழங்குறப்ப மக்கள்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, இதை உங்கள் உறவினர்கள்கிட்டையோ இல்லை உங்கள் நண்பர்கள்கிட்டையோ அதை பற்றி பகிர்ந்துருக்கீங்க? நண்பர்கள் கொரட்டூரில் ஃபஸ்ட்டு அதான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஃபுல்லாக நம்ம பண்ணாத அமக்கலமே கிடையாது. ஃபுல்லாக வாயில் ஃபுல்லாக மாவை போட்டுன்னு டெய்லி தண்ணி அடிச்சிக்கினேன். அதுவும் எங்கள் அப்பா அம்மா உடம்பு சரியில்லைன்னா டெய்லி குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுக்கினேன். ஃபுல்லாக பேருக்கு நல்ல பையன், ஆனால் இது குடிக்கிறதுலாம் தப்பு இல்லை, இதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்லி கறிமீன் சாப்பிட்றதுலாம் தப்பு இல்லை, இதெல்லாம் நம்ம எப்போ வேணால் செய்யலாம், 4 பேருக்கு துரோகம் பண்ணக்கூடாது, இதுதான் தப்புன்னு சொல்லி எல்லா வேலையும் செஞ்சுக்கின்னு எல்லாம் பண்ணியிருந்தோம். அப்போ ஐயா வணங்கும் போது ஒரு நாள் ஜெயராஜனை கேட்டேன், ஆனால் இந்த மாதிரி என் நம்மளால் சரக்கு குடிக்காமல் இருக்க முடில என்ன பண்ணுறதுன்னு. அப்போ ஜெயராஜன் என்ன சொன்னார், ஓம் ஆயத்தி சாயனம்மன் சொல்லி குடி, அப்போ குடிக்கிறதா குடி அப்படின்னாரு. அது சொன்னோடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எதுவுமே வாணான்னு அப்படியே தூக்கி போட்டு அப்படியே உடச்சிட்டு வந்துக்கினேன்ட்டேன். அந்த மாதிரி அன்னதானம் பண்ணி பூஜை பண்ண நம்மக்கிட்ட இருக்க கட்டப்பழக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். சரிங்க ஐயா. இது ஒரு மிகப்பெரிய மாற்றம்னே சொல்லலாம். மிகப்பெரிய மாற்றம் இதை மக்களும் சென்றடை என்னன்னா, ஐயா வந்து பாருங்கள், தினமும் ஞானிகள் நாம சொல்லி முடிஞ்சது வாரத்துக்கு ஒரு நாளுக்கு அன்னதானம் செய்யுங்க. செய்ய செய்ய ஐயா யாருன்ற உண்மையை புணரலாம். ஆனால் முதல் ஐயா வந்து பார்க்கும்போது ஏதோ தாத்தா உட்காந்துக்கிறாங்க இந்த மாதிரி தான் இருந்தேன். இப்போ முழுக்க ஐயா தான் கடவுள், ஐயா தான் எல்லாமே. அவங்கள விட்ட வேற கதியே கிடையாது. மக்களை காப்பாற்ற ஐயா மட்டும்தான் இருக்காங்க. தயவு செய்து எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. மகான் ஆறுமுக அரங்கமக தேசிக சாமிகள் தான் எல்லாமே. முருகனே அரங்கன், அரங்கனே முருகன்.
கண்டிப்பாங்க ஐயா. இப்போ வந்து நீங்கள் அருட்கஞ்சி வழங்குற இடத்துலையா இருக்கட்டும் இல்லை புத்தகம் வழங்குற இடத்துலையா இருக்கட்டும் இதை பற்றி கேள்விப்பட்ட மக்கள் இங்கே வந்திருக்காங்களாங்க ஐயா? ஆ நிறைய இன்னைக்கு கூட ஒரு மூணு பேர் வந்திருக்காங்க புது அன்பர்கள். சரிங்க. அவங்க திருநெல்வேலியில் பார்த்துட்டு ஐயா பற்றி பார்த்துட்டு கொரட்டூர் ஃபுல்லாகவே எல்லாருக்குமே தெரியும். ஆனால் என்ன ஒன்று எல்லாம் நான் நினைக்கிற மாதிரி நினச்சினுக்கிறாங்க, ஏதோ ஒரு தாத்தாவை கும்பிட்றாங்க. அது கூடிய காலம் எல்லாருக்குமே அது ஐயா யாருன்னு வந்துருவாங்க. அதில் பாதி பேர் தெரிஞ்சு இதுவரெல்லாம் மாதம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தான், நேற்றே ஒரு முப்பது பேர் பௌர்ணமிக்கு வந்து போனாங்க, இன்றைக்கி நாங்கள் ஒரு பத்து பேர் வந்திருக்கோம். புது புது அன்பர்கள் எல்லாம் வந்துனே தான் இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. இது வரைக்கும் எத்தனை பேர் அழைச்சிட்டு வந்திருக்கீங்க ஐயா? அது மாதம் ரெண்டு ஒரு ஐம்பது அறுபது பேர் இருக்காங்க. சரிங்க ஐயா. இங்கே அப்படி ஐம்பது அறுபது பேர் வந்ததில் யாருன்னா ஐயா பற்றி உணர்ந்துருக்காங்களா? உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா? இதோ தம்பி நாராயணண்ணா இதோ அவங்க இது அதோ நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பத்து பாஞ்சு பேர் ஐயாவை பற்றி உணர்ந்துருக்கு. அவங்களுக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறம் ஏற்பட்ட அனுபவத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா? ஆ எல்லாருமே அதான் சைவத்தை கடைப்பிடிக்கிறாங்க, கெட்ட பழக்கெல்லாம் விட்டு போகுது, குடும்பத்தில் அசைவ உணவு நீங்கிட்டான், இந்த மாதிரி எல்லா விஷயமும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னுக்கு வந்துனே இருக்காங்க எல்லாரும். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வேறு எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்க ஐயா. ஐயா தான், வேறு யாரும் யாரும் கிடையாது. இது இங்கே வந்து ஓங்காரக்குடியில் வந்து ஆசா முருகப்பெருமான தரிசிங்க. ஒன்று சிம்பிளான மூணு விஷயம், தர்மம் சைவம் அன்னதானம், இதை மூணு ஞானிகளை வணங்குங்க. இதை செஞ்சிங்கன்னா வாழ்க்கையிலேருந்து நோய் நொடி இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக வாழலாம், எல்லா பிரச்சனையிலேருந்து தீர்வு காணலாம். என் குழந்தைக்கெலாம் மாதத்துக்கு 3000-4000 இது பண்ணுவோம். குழந்தை சின்ன பையன் நல்லா கறி மீன் கொடுத்து சாப்பிட்ணும்னு சொல்லி அசைவ ஹோட்டல்னால டெய்லி சிக்கன் அது இதுன்னு கொடுத்து மாதம் 3000 ரூபாய் ஹாஸ்பிட்டலுக்கு. பத்து மாதம் குழந்தையில துடி துடிக்க காலில் சுடு தண்ணி ஊற்றிக்குச்சு. ஆனால் நம்மளுக்கு என்ன எதனால் இதனால் வருதுன்னு தெரியாது. அப்போது எல்லா கடவுளையும் கும்பிட்டுனே எல்லாமே செஞ்சுன்னு எல்லாமே தான் செஞ்சுன்னு இருப்போம். ஆனால் விஷயம் உண்மை தெரியாது. உப்பு துண்ணா தண்ணி குடிச்சாகணும், அசைவ உணவு சாப்பிட சாப்பிட அது நம்மளுக்கு பிரச்சனையாக வந்துனே இருக்கும். இதை ஐயா வணங்கினனால ஐயா உள்ளே இறங்கி உணர்த்தினாங்க. அசைவ உணவு சாப்பிடக்கூடாதுன்னா இதுதான் விஷயம். இப்போ அசைவ உணவு சாப்பிட சாப்பிட இப்போ அன்னதானம் கொடுக்கறது எதனால்னா ஒரு உயிர் வாழ்த்தனா நல்லாயிருக்கும். இப்போ குழந்தை பிறந்த நாளுக்கு எல்லாருமே வந்து நாலு பேருக்கு சாப்பாடு போடணும், நாலு பேருக்கு சாப்பாடு போடணும்னு நினைக்கிறோம். ஆனால் நாலு பேருக்கு 100 பேருக்கு சாப்பாடு போடுறோன்னு அசைவ உணவு தான் போடுறோம். ஏன்னா சொல்லி கொடுக்கறதுக்கு உண்மை குரு கிடையாது. இப்போ ஒரு உயிர் நல்லா இருக்கணும்னு நினச்சி 100 கோழி அடிச்சு ஒரு இது பண்ணுறோம், ஒரு உயிர் நல்லா இருக்கணும்னு நம்ம கொடுக்குறோம். ஏன்னா சொல்லி கொடுக்கறதுக்கு உண்மை குரு கிடையாது. ஐயா தான் உண்மை குரு. ஐயாவை தயவுசெய்து பிடிச்சிங்க, சொல்லி கொடுக்கறதுக்கு உண்மை குரு வேணும், வேறு யாரும் கிடையாது. சரிங்க ஐயா. நம்ம அன்பர் இவ்வளோ நேரமாக ஒரு வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு அரங்கர் டிவி சார்பாக அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி ஐயா. நன்றி, வணக்கம்.